உன் கதைய முடிச்சிட்டு அப்புறம் அவங்க கதைக்கு போற. எங்க போயிடுவான்னு பாக்குறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்க கிடைக்கா? வேலையப்பாடுறா. சரணா சரணா. கெஸ்ட் ஹவுஸ் சொன்னாங்க. கொசு இப்படி படம் எடுக்குது.
பேசுறீங்களா? யாரு கிட்ட மாட்டீங்களா? இந்த கிழமை தான் கடந்த ஒரு மாசமா வாடகையை கொடுக்க மாட்டேங்கிறான். வச்சுக்கிட்டா கொடுக்க மாட்டேங்கிற துண்டு இல்லப்பா. இவங்கிட்ட எல்லாம் வாய் பேசக்கூடாதுடா, கைதாண்டா பேசணும். அந்த கூடையில ஏதாவது வச்சிருப்பான் பாரு. அந்த கூட எடுக்காதீங்க, என் குழந்தைக்கு போற வயசானவன் நினைச்சியா பாரு. வயிறு ரொம்ப பசிக்கிறியா, துண்ண ஏதாவது கொடுங்க. காலையில தான் சாணியம் வச்சுட்டு சொன்னா கேட்க மாட்டேங்க. எனக்கு வயசாயிருக்கலாம், ஆனா எனக்கு புரிய முடியாது. என்னது நடந்து வெங்காயம் வெட்டதால் என்னாச்சு? அந்த இங்க வந்து ஒரு மாசம் ஆச்சு, வாடகை கொடுக்காம பாம்பு கட்டி தப்பிச்சிட்டான். என்ன என்ன சொன்ன? என்ன தைரியம் இருந்தா என் மேல நீ தண்ணி தெளிச்சிருப்பேன். மொத்தத்தையும் அழுக்காக்கிட்டு அடிக்காதீங்க. உனக்கெல்லாம் இப்படித்தாண்டா தண்டனை கொடுக்கணும். இப்ப உனக்கு கொடுக்க போற தண்டனையை பார்த்து எல்லா பயன்களும் என்ன பார்த்து நடுங்கணும். கண்ணன் வருவான், கதை சொல்லுவான், வண்ண வண்ண காளை வைத்து கோலம் போடுவான். மறுபடியும் சுத்தம் பண்ண. தலை தலை பொழந்துடுச்சு.
நீ செஞ்ச வேலைக்கு இந்த தண்டனை வேணும்டா. இனிமேலாவது ஒழுங்கா வேலை செய். மாஸ்டர் வர வரைக்கும் நானும் லீயும் தான் உங்க எல்லாருக்கும் இன்சார்ஜ். இன்னைக்கு சிங்கமுறை கும்பு எப்படி பண்ணணும்னு நான் கத்துத்தரேன். இத பயன்படுத்தினா பத்து பேரை கூட அடிச்சு தள்ள முடியும். பத்து முட்டையை கூட உடைக்க முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நாளைக்கு காலையில் எல்லாரும் ஃபீஸ் எடுத்துருவாங்க. இப்போ நானும் மாஸ்டர் லீயும் சேர்ந்து உங்க எல்லாருக்கும் எப்படி சண்டை போடணும்னு கத்து தரோம் பாருங்க. இது புலி. பாருங்க உங்களை யாராவது சிரிச்சீங்க அவ்வளவுதான். சரி, எப்பவுமே நாம சண்டை போடும் போது ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? ஆமா, இப்ப நான் கோல்டன் டிராகன் குங்ஃபு பண்றேன், ஜாக்கிரதையா பாருங்க. தயாரா? இப்ப வயிற்று பகுதியை பிளாக் பண்ண மறந்துட்டேன். பாத்தீங்களா எப்படி அடி விழுந்தது? ஆமாமா, அடி பலமா தான் விழுந்திருக்கு. அடுத்ததான் நாம பார்க்க போறது உளி வகை குங்ஃபுவை நாம எப்படி பயன்படுத்த போறோம். தோத்தாங்க, இப்ப வயிற்றுல அடிக்கணும். உன்னை தடுக்கவே சொல்லலையா? கத்து கொடுத்தத நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். அதை விட முக்கியம் ஃபீஸ் கொண்டு வரணும். போங்க போங்க, எல்லா ஓய்வு நேரத்துல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. புரிஞ்சுதா? புரிய வச்சு. மறுபடியும் இந்த படுவாய் போய் உன்னை இப்படி போட்டு அடிச்சிருக்கானே, அவங்க சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்ட இப்படி அவங்க கிட்ட அடி வாங்கணுமா? நான் வேணா வலிக்கு தைலம் தேய்ச்சி விடவா? மழைக்குதான் ஸ்கூல்ல ஒதுங்கல, இந்த வெயிலுக்காவது ஒதுங்குவோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம். நீங்க தான் என் பையனுக்கு வித்த கத்து கொடுக்கணும் சார். இந்த வைங்க. சொல்லிட்டீங்கல்ல, சஜ்ஜையாவோட பையனுக்கு இது வரைக்கும் நான் கத்துக்கிட்ட கலைகள்ல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கோ அத்தனையும் ஒன்று விடாம நான் கத்து கொடுத்துறேன். அங்க லட்சணத்தை வச்சு உங்க பையன் பெரிய சாப்பாடு ராமனா வருவான்னு என்னால சொல்லிட முடியும். சாப்பாடு ராம இல்ல, சகலகலா வல்லவனா வருவான்னு சொல்ற. குங்ஃபுவை மட்டும் பையன் ப்ராப்பரா கத்துக்கிட்டானா, இந்த உலகத்திலேயே உங்க பையனை அடிச்சுக்கிறதுக்கு ஒருத்த பிறந்துதான் வரணும். என்ன சொல்றீங்க? ரொம்ப சரியா சொன்னீங்க. பையன் குண்டா இருக்கான்னு ஒருத்தர் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். இங்க வந்து இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் எலக்ட்ராப்படி தெரியுவான். அப்படி தெரிஞ்சுட்டாலே போறோம், கல்யாணத்தை முடிச்சிருவேன். என்ன மூளை உங்களுக்கு? உங்களுக்கு மூளைக்குள்ள பிரெயின். இந்த சுத்த வட்டாரத்திலேயே எங்க ஸ்கூல் அடிச்சுக்கிறதுக்கு வேற ஸ்கூலே கிடையாது. இங்க இருக்கிற சாதாரணமானவன் கூட குங்ஃபு பண்ண சொன்னா அப்படியே சாத்தி எடுத்துருவான். எல்லா பயிலுமே பல கில்லாடிங்க. அப்படியா? அந்த வித்தியா நான் பாக்கணும். பாக்கணும் பகன், பண்ண சொல்ற, நல்லா பாரு. வெளியே ரோட்ல
கல்லெல்லாம் அடிக்க வச்சு பசங்க ஒரே அடியில உடைக்கிறாங்க. உங்க ஆளுங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா? ஓ, அந்த வித்தை எல்லாம் வெறும் சாதாரண வித்தை. ஏ லூசிபர், தம்பி நீ கல்ல உடைக்கிறத பாக்கணும்னு சொல்றாரு, உடைச்சு காட்டுறா. சரி, எடுத்துட்டு வரா. இப்ப உங்க உடம்பு வெறப்பா இருக்கும். ஆமா ஆமா, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இரு ஒரு நிமிஷம். இப்ப இந்த கல்லாவோட மூணு கல்லு தானே, ஒரு பிரச்சனையும் இல்ல. உடைச்சிடற உடைச்சிடற. சூப்பர். இப்ப என்ன சொல்றீங்க அப்பா? எனக்கு சொல்றது கவனிச்சிட்டீங்களே. இத பார்த்தே அசந்துட்டீங்களே. வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேசிய குங்ஃபு போட்டியில நம்ம பயலுக கலந்துக்க போறானுங்க. ஓ அப்படியா? நிஜமாவா? ஆமா. யோசிக்காத, இந்த ஸ்கூல்லயே கத்துக்கடா. ஆமா, எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கே படிக்கிறேன். இவனு ஓகே சொல்லிட்டான். நாளைக்கே நல்ல நேரமா பார்த்து பயல உடனே சேர்த்துறேன். அப்பவே ஃபீஸையும் கட்டிடுறேன். ஏய் ஒரு நிமிஷம் வா, ஜட்ஜைய கிளம்புறாரு. இதோ வந்துடுற. இதே மாதிரி கல்ல உடைக்க வச்சுட்டீங்களா? சந்தோஷப்படுறீங்க? சொல்லுங்க. நல்லா உடைச்சிங்க. உங்கள மாதிரி ஆயிடுவேனா? அதுக்கு என்ன? அப்பா, அவன் கை பிச்சு போட்ட பண்ணு மாதிரி ஆயிடுச்சுப்பா. இந்த ஸ்கூல்ல நான் குன்ஃபுலாம் கத்துக்க மாட்டேன். ஏப்பா, என்ன வேற ஏதாவது ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடுப்பா. இல்ல இல்ல, எனக்கு போகாதீங்க. போகாதீங்க, நான் டிஸ்கவுண்ட் தரேன். உள்ள போங்கடா. ஆஹா, இந்த மாதிரி விடியா மூஞ்சிக்கார வாசல்ல படுத்திருந்தா எந்த லட்சுமி உள்ள வருவா? அதான் லட்சுமி வாசலோட போயிட்டான். தூக்கி போடுங்கடா. காலியா இருந்தா கண்ட இடத்துல படுத்துருவியா? சரி, நான் இப்பயே கிளம்பிடுறேன். குடிங்க. இத்தனை பேர் சேர்ந்து ஒரு வயசான ஒரு போட்டு அடிக்கிறீங்களே, நம்மளே எதிர்த்து பேசுறானே, யாரா இருப்பான் இவன்? அவன் அந்த ஹும்தா ஸ்கூலோட ஸ்டூடண்ட். என்னது, ஹும்தா ஸ்கூலா? ஏய், முதல்ல அவர் அடிக்கிறான். உங்களுக்கு அடிபட்டுடுச்சா? ஜட்டி போடுங்க. என்ன சொல்லிருக்காரு? ஒரு கணத்துல அறிஞ்சா இன்னொரு கணத்தை காட்ட சொல்லிருக்காரு. மூஞ்சியில குத்துனா அவங்களை உங்க ஆண்டவர் கொண்டு போற சொன்னாரா? என்னையே அடிச்சிட்டீங்களா?
அந்த ஆண்டவன் உங்களை சும்மா விட மாட்டான். இது பக்கமா உங்க அடிக்கடி போட்டுச்சா? அது சகஜம், அதான் தினமும் வாங்கிட்டு இருக்கேன். தினம் வாங்குறியா? ஆமா, இது பாத்தீங்களா, இதுதான் எங்க ஸ்கூலுக்கு போற பின்பக்க வழி. உள்ள போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்குங்க. வாங்க உள்ள வாங்க. இதுதான் கொல்லப்புறம். எல்லாரும் வெளியில தான் இருப்பாங்க, இங்க யாரும் வர மாட்டாங்க. அது ஸ்டோர் ரூம், அங்கதான் நான் படுத்துப்பேன். ஹே பூனைக்குட்டி, அங்க பாத்தியா விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்கள பார்த்து வணக்கம் சொல்லுங்க. எங்க வணக்கம் சொல்லுங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் இதுதான். கொஞ்சம் இருங்க, போய் டீ எடுத்துட்டு வரேன். இந்தாங்க சூடா இருக்கு பாத்து. சரி சரி. ஏ டீ நல்லா இல்லையா? ரொம்ப சூடாகுது, கொஞ்சம் ஆர்ட்டுங்க. அப்படியா, கொஞ்சம் இருங்க ஆத்தி கொடுக்கறேன். யாரு இந்த பெரியவரு? பெரியவரே, இவர் தான் எங்க ஸ்கூல்ல வேலை பாக்குற சமையல்கார ஆளு. கை பக்கம் படுதுழு. என்ன பத்தி ஓவரா போட வேண்டாம், இவர் யாருன்னு சொல்லலையே. அது இவர் எங்க சொந்தக்காரர் தான். இல்ல ஏ சாங், நான் இன்னும் சாப்பிடவே இல்ல. உனக்கு அப்பவே சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன், நீ அதை போட்டு சாப்பிடு. எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு. சரி ஜட்ஜி சார், பையனை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டீங்கல்ல. இந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்திருக்கிற எத்தனை பேரை நான் பெரிய ஆளாக்கி இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொருத்தங்கிட்டே தொழில் விளையாடும், இவங்களை அவ்வளவு சீக்கிரத்துல யாராலும் ஜெயிக்க முடியாது. அப்போ நீங்க மாஸ்டருக்கெல்லாம் மாஸ்டர்னு சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்க, அதெல்லாம் பத்தாது. அந்த எதிர்த்தா மாதிரி இருக்க ஸ்கூல்ல தேசிய போட்டிகளை ஆளுங்களை அனுப்புறதா சொன்னாங்க. உங்க ஸ்கூல்ல இருந்து அனுப்புறீங்களா? உங்க பையன் எப்படி கோத்த விடுது? சரி சமாளிப்போம். அதுவா போட்டியில கலந்துக்கிறதுக்கு மாணவர்கள் அனுப்புறது பெரிய விஷயமே இல்ல. நம்ம ஸ்கூல் சார்பா மிஸ்டர் ஹங்க் அந்த போட்டியில கலந்துக்கிறாரு. ஆனா போட்டியாளரா இல்ல, ஜட்ஜா. தேசிய அளவுல நடக்கிற போட்டியில கலந்துக்க ஒரு மாணவனா போறதே கஷ்டம், ஜட்ஜா போறது எவ்வளவு பெரிய விஷயம். சரியா சொன்னீங்க, அவர் சின்ன வயசுல இருந்து நிறைய போட்டி கலந்துருக்காரு. அவரால் நிறைய கல்ல உடைக்க முடியுமா? செங்கலையா, இந்த கல்லு உடைக்கிறத எல்லாம் ஏமாத்து வித்த. ஆனா நான் கத்து கொடுக்கறத உண்மையோட வித்த. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இந்த குங்ஃபுல இருக்கிற நுணுக்கத்தை எல்லாம் கத்து கொடுத்தவங்களை பெரிய வாக்க வேண்டியது இந்த மாஸ்டர் லீயோட கடமை. உங்களை பார்த்தாலே தெரியுது, கோடிய சீக்கிரமே குப்பு கத்துக்கிட்டு பெரிய அளவு வர போறீங்க. நிஜமாவே பெரிய ஆளாக்கிடுவீங்களா? நான் ஒரு விஷயத்த யோசிக்காம பேச மாட்டேன். போய் ஏச்சியான் பூவை இங்க கூட்டிட்டு வா. சரி, நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. உன் பேர் என்ன சொன்ன? என் பேரா? ஜியான் போ. என்ன போ? உங்க அப்பா பேர் ஜியானா? யாருக்கு தெரியும், நான் ஒரு அனாதை. சின்ன வயசுல இருந்து இங்கதான் இருக்கேன். என் பூர்வீகத்தை பத்தி எதுவும் எனக்கு தெரியாது. இவங்க குடுக்கற வேலையை செய்வேன், போடுறத சாப்பிடுவேன். சரி அது இருக்கட்டும், உங்க பேர் என்ன? என் பேரா சங்கு. ஐயா உன்ன உடனே வர சொன்னாரு. சரி நீங்க இங்கே இருங்க, நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க. சின்சாங் பேங்க் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் இவரு. இங்க இவர் சேர்ந்து ஒரு மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இந்த ஊரை இவரை பார்த்தா ஆகா ஓ கொண்டு போகலதுன்னா பாருங்களேன். என்ன நம்பலையா? கூப்பிட்டீங்களா? இதோ தடி மாடு மாதிரி இங்க நிக்கிறானே, இவன் ரொம்ப பலசாலியானவன். சரிதானே? சரி சின்போ, நீ போய் அந்த பையன் கூட இப்ப சண்டை போற, அதான் நம்ம விருந்தாளிங்க பார்க்க போறாங்க. அவன் எவ்வளவுதான் அடிச்சாலும் சும்மா தான் இருக்கணும். அடி அப்படி நல்லா போடு. மாஸ்டர் லீ என்ன சொல்லிருக்காரு? என்ன அடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு.
போதும் போதும், அவனை கொண்டுடாத, திருப்பி அடிக்க மாட்டான் தெரிஞ்சவன் என்ன காட்டு காட்டுறான் பாரு. கிங் போ, உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்க, மறுபடியும் தேவைப்படுவேன். ரெண்டு அடி உயரம் இருந்துகிட்டு என்னடி அடிக்கிறாரு? அப்பா இந்த ஸ்கூல்ல நல்லா கத்து தராங்க, நான் இங்கேயே சேர்ந்துக்கிறேன். அறிப்பு என்னாச்சு? ஒண்ணும் ஆகல. ஒண்ணும் ஆகலையா? மோகம் பூரா ரத்த காயமா இருக்கப்பா. எனக்கு சண்டை போட தெரியாது. அது இன்னுமா புரியல. இங்க உள்ள பசங்களுக்கு மணல் முட்டைக்கு பதிலா இவனை வச்சுதான் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவனுக்கு குன்ஃபு தெரியாதா? தெரியாது. வெறும் வேலைக்காரனா தான் இங்க இருக்கான். பெருக்கிறது, துடைக்கிறது, கூட்டுறது, இதுதான் இவனோட வேலை. எப்படி ஜன்பு முடிஞ்சா இதை என் தலையில இருந்து எடு, வா வந்து முயற்சி பண்ணி பாரு. உடைச்சிட்டியா பொறுக்கு? பெரியவரே, பெரியவரே, பெரியவரே.
பெருவீரே பெருவீரே செத்து போயிட்ட. என்ன பொடுகுட்டி சுழன்று திரும்பும் கைகளும் கால்களும் நாகப்பாம்பாய் சீரிப்பாயும் காற்றில் மிதக்கும் இலைகளைப் போல கைகளும் கால்களும் பயன்படும். ஒன்றும் புரியலையே. சுழன்று திரும்பும் கைகளும் கால்களும்னா என்ன புரியலையே? ஆனா ஏதோ அர்த்தத்தோட தான் எழுதி வச்சிருப்பாரு. விதைகள் போல இருக்கு. உடனே ஆரம்பிச்சிருவோம். ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துள்ளேன். ஆண்டவனின் கட்டளை உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். அம்மா பசி தாங்கலம்மா, சாப்பாடு போடுங்கம்மா. யோ, பிச்சை எடுக்கிறதுக்கு உனக்கு நேரம் கிடைக்கல? காலையில இருந்து சமையல் கறி வரலன்னு நானே இங்க கடுப்புல இருந்துட்டு இருக்கேன், நீ வேற. இது மூஞ்ச பார்த்தா நம்மளோட கேவலமான பிச்சைக்காரியே தெரியுது. யார் நீங்க, என்ன வேணும்? நீ ஒரு பாவி, ஆண்டவரிடம் உன்னை அர்ப்பணித்து விடு, உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அடே, நீ தான்டா பாவி. இந்த வயசான பொம்பளைய பார்த்து பாவின்னு சொல்றியடா? ஆண்டவர் நிச்சயம் உங்களை காப்பாற்றுவார். என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். அவரா உன்னை காப்பாத்த சொல்லு. என்னடா சொல்ல, என்ன பார்த்து பாவி நான் சொன்னேன். இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த பல்ல உடச்சு கையில கொடுப்பேன். ரொம்ப நன்றி, நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். ஆண்டவரின் அருள் உங்களை காப்பாற்றும். ஆண்டவரின் பெருமை இந்த உலகம் அறியும். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். யாரு உள்ள? கதவு தொடங்க. யார் அது காலையில இப்பவே எழுப்புறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக அடைக்கலம் தருவார். ஆண்டவர் உயிர் விட்டதே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். ஓ, சந்தோஷமா இருக்கணுமா? புரியுது, உள்ள வாங்க, நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, வாங்க. எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க. உள்ள வாங்க, வெளியில வாங்க, கஸ்டமர் வந்திருக்காரு, சீக்கிரம் வாங்க. இவர உள்ள முடிஞ்சு போங்க. இல்ல வேண்டாம், நீங்க என்ன தப்பா நினைச்சீங்க, என்ன விட்டுருங்க, தயவு செய்து என்ன விட்டுருங்க, சொன்னதை கேளுங்க. யாராவது இருக்கீங்களா?
நில்லு, அதுக்குள்ள எங்க போற? நீ சௌச்சி சீய தேடிதானே வந்திருக்க? நான் ஒண்ணு சௌச்சி சீச்சி எல்லாம் தேடி வரல, சோறு கிடைக்குமான்னு தேடி வந்தேன். நீ ரொம்பவே நல்லா நடிக்கிற, ஆனா நான் ஏமாற மாட்டேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நம்ம பையன் கும்ஃபு கலைய எப்படி கத்துக்கிறான்? என்னத்த சொல்ல, எல்லாம் என்னையா நிக்கிறானே? எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு மேல சொல்லவே தேவையில்ல. உள்ள புள்ள போட்டதுல இருந்து வெளியில எடுத்து வர்ற வரைக்கும் சிக்கா சிக்கான்னு வேகமா செய்யறான். என்ன சுரக்கமா சொல்லணும்னா, ஆயக்கலைய அளந்து வச்சிருக்காங்க பையன். அப்படியா? சண்டை போட்டு பாத்தியாப்பு? ஒண்ணும் இல்ல, சண்டை போடவே விடல. ஓ, அதுதான் உங்க குறைய? அந்த குறைய இப்ப போக்கிறேன். இதோ இவர் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்காருன்னு நான் பாக்கணும். உனக்கு என்ன பண்ணணும்னு ஏற்கனவே தெரியும்ல, சொல்ல வேணாம். ஒரு வேண்டுகோள், ஓங்கி அடிச்சிடாதீங்க, இந்த சின்ன பையன் தாங்க மாட்டான். அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி விழுந்துச்சு பாத்தீங்களா? விழுதா? யாரு புள்ள திங்கும்? அடி அவ்வளவுதானே?
என்ன பண்ற பாரு உனக்கெல்லாம் டிராகன் பிரைடல் ஃபிஷ் தான் சரி. எப்படி அடிக்கணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன், அத உன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடு. என்னடாப்பா அடிபட்டுடுச்சா? ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. ஏத்த ஸ்கூலுக்கு போயிடுமா? அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க ஜட்ஜையா, நில்லுங்க. உங்க பையனுக்கு என்ன நல்ல ட்ரைனிங் கொடுக்கறேன் ஜட்ஜையா, நில்லுங்க. உங்க வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டியப்பா, உன்னை நான் இப்படியே சும்மா விடவும் முடியாது. என்ன லொக்க, இனிமே நீங்க மூஞ்சிலேயே முளைக்க கூடாது, எழுந்திருச்சு போயிட்டு. சௌச்சிச்சி இங்க தான் இருந்திருக்கா. சௌச்சிச்சி இங்க இருந்து தப்பிச்சு போய் சுமாரா எத்தனை நாள் இருக்கும்? ஒரு மாசம் இருக்கும். அந்த கிழவனுக்கு இப்ப அடிபட்டு இருக்கு. அந்த கிழவன் தன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக சௌச்சிச்சி ஏதாவது தடயத்தை விட்டுட்டு போயிருப்பான். அத நீங்க கண்டுபிடிங்க, அப்பதான் உங்களை அழிக்க முடியும். சரி.
படம் பழைய படம் தான், ஆனா எழுத்து புதுசா இருக்கு. நீ தேடி வந்திருக்கும் மனிதன் சொர்க்கத்தில் காத்துக் கொண்டிருப்பான். பெரியவரை நல்ல தெம்பு வரும். என்ன மாஸ்டருக்கு மேல பயங்கரமா கோபம் வந்து சில போட்டு அடிச்சிட்டாரு. ஜன்ஃபு, நிஜமாவே குன்ஃபு கத்துக்கிறியா? நிச்சயமா. அப்பதானே என்ன போட்டு யாரும் அடிக்க மாட்டாங்க. அப்படின்னா நீ எனக்கு மூணு சத்தியங்களை பண்ணி கொடுக்கணும், சரியா? மூணு என்ன, 300 கூட பண்ணி கொடுக்க தயாரா இருக்கேன். முதல்ல நான் தான் உனக்கு குருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. எதனால? ஏன்னா நீ நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். ரெண்டாவது, எந்த சூழ்நிலையிலும் நீ கத்துக்க போற குன்ஃபுவ தப்பா பயன்படுத்த கூடாது. சரி, மூணாவது என்ன? சொல்றேன், ஒருவேளை என் எதிரிகளோட நான் சண்டை போட நேர்ந்தா என்னை காப்பாத்தி நீ வரக்கூடாது. அது எப்படி முடியும்? குரு பிரச்சனையில இருக்கும் போது சிஷ்யன் சும்மா இருக்கிறதா? இதான் என் கண்டிஷன். என்ன சொல்ற? சரி, நீங்க சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன். உங்களோடது எந்த முறை குங்ஃபு? ஸ்னேக் ஃபிஸ்ட்னு சொல்லுவோம்.
என்னாச்சு பசிக்குதா என்ன ஷங்க்ஃபுவ காணோம்னு வருத்தப்படுறியா நீ சாப்பிடாம இருந்தா ஷங்க்ஃபு தாங்க மாட்டான் சீக்கிரம் சாப்பிடு என்ன வேணும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணதாங்க வந்திருக்கீங்களா
தேசிய போட்டியில எல்லாரையும் தோக்கடிச்சு ஜெயிச்ச முதல் மாணவன் நான் தான். எல்லா கும்ஃபு ஸ்கூல்லயும் என்ன பாராட்டிருக்காங்க. ஆனா உங்க கும்ஃபு ஸ்கூல்ல இருந்து எனக்கு பாராட்டே வரல. இவனா ஜெயிச்சா? சந்தேகம் இருந்தா என் கூட மோதி பாருங்க. ஏன் உயிரை விட போறியா? யார் உயிரோட போறான்னு மோதி பார்த்து முடிவு பண்ணுவோம். ரொம்ப விலை கொடுத்து வாங்குற வேண்டாம் கேட்க போற உன் நேரம் இந்த ஸ்கூலோட மோசங்கிற முறையில அவர் மோதுவார். கொய்யால எனக்கு பதிலா என் மாணவன் மோதுவான். நீ தயாரா இருக்கிய? இது பாருங்க மாஸ்டர், தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால நீங்களே போய் சண்டை போடுங்களேன். எப்பவும் தலை தலையாவே இருக்கணும்னா வால் ஆடுறதுல தப்பே இல்ல. ஆடுறா சார்? எந்த ஆட்டமா இருந்தாலும் நீங்க தான் முதல்ல ஆடணும். நீ போ, நீங்க போங்க. இல்லப்பா நீங்க போ. இல்ல நீங்களே போங்க. என்ன ஆடணும்? இல்ல நீங்க வா. ரெண்டு பேரும் வாங்க, நான் யாருன்னு காட்டுறேன். நீங்க மேல அடிங்க, நான் கீழ அடிக்கிறேன். அவன் நடுவுல நம்மள எடுத்த பரவாயில்லையா? இந்த சின்ன அடியை கூட தாக்கு பிடிக்க மாட்டேங்கிற, நீ எல்லாம் மாஸ்டரா? இப்ப என் கைய பயன்படுத்த மாட்டேன். அந்த ஸ்கூல்ல நல்லா சொல்லி தராங்க. வாங்கடா எல்லாரும் அங்கேயே போய் சேர்ந்துடலாம். வாங்க வாங்க. இழுத்து மூடிட்டோம், வேற ஸ்கூலா பாருங்க. மாஸ்டர் ஹோம், மாஸ்டர் ஹோம். மாஸ்டர் ஹூம், ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. உங்க ஸ்கூலுக்கு போலையா? எப்படி போவாரு? அவங்க குங்ஃபு சரியில்லைன்னு எல்லா மாணவர்களும் நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டாங்கல்ல. நான் இல்லாத நேரத்துல என் மாணவர்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அது பாருங்க, நாங்க யாரையும் கூட்டிட்டு வரல, நாங்க கத்துத்தர குங்ஃபுவ பார்த்து அவங்களதான் வந்தாங்க. அது நீங்க போட்ட திட்டம். நான் இல்லாத நேரத்துல என் ஸ்கூல மூட வச்சிட்டீங்க.
இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். இது என்ன வம்பா இருக்கு? பசங்களுக்கு எங்க பிடிக்குதோ அங்கதான் இருப்பாங்க. நம்மள யார் பலசாலி மோதி பாத்துருவோம். என்ன தயாரா? சாரி, இந்த ஸ்கூல் சார்பா உங்ககிட்ட நானே சண்டை போடுறேன். போட்டிக்கு நீங்க தயாரா? வாங்க. ஜந்து வரமா போய் நில்லு. சரி. பெரிய லாடு மாதிரி பேசுன, இப்ப சூடுபட்டு உட்கார்ந்திருக்கியே. மாஸ்டர் இருங்க, அவர் கூட நானே சண்டை போடுறேன். இப்ப என்ன பண்றாரு பாக்கலாம். மாஸ்டர் ஹோங், நான் ஆரம்பிச்சு வச்ச இந்த பிரச்சனைய நானே என் கையால முடிச்சிருக்கிறேன். மாஸ்டர், தேசிய போட்டியில ஜெயிச்சது இவன் தான். போட்டியில ஜெயிச்ச மமதையில தான் இப்படி பண்ணியா? என் கூட சண்டை போடுங்க, உங்களுக்கே புரியும். ரெண்டாவது, எந்த சூழ்நிலையிலும் நீ கத்துக்க போற குன்ஃபுவை தேவையில்லாம பயன்படுத்த கூடாது. இதுக்கு நீ ஒத்துக்கணும். இப்படி அவர் ஆளப்பட்டு அடிப்பீங்க? என்ன தைரியம் இருந்தா என் மேல செருப்பை தூக்கி அடிச்சிருப்ப. வேண்டாம், நான் சண்டை போட மாட்டேன், விட்டுடு. வேண்டாம், இது என் மேல செருப்பு அடிச்சிருக்கேன். மறுபடியும் சொல்றேன், இதோட நிறுத்திக்க. உனக்கும் கும்பு தெரியும் போல இருக்கு. இதுக்கு என்ன பேரு? இந்த கும்பு ஸ்டைலுக்கு பேரு வெறி கொண்ட வெட்டிக்கிளி. பாம்ப பார்த்தா அது பித்துக்குழி. பாம்பா முழுவன் பார்த்தலாம். புழில புலி. என்னாச்சு? கொஞ்சம் பின்னாடி போங்க. ஜங்குக்கு கோபம் வந்தா இப்படி எல்லாம் அடிப்பானா? நான் தான் அப்பவே வேணும்னு சொன்னல்ல. Hey!
அங்குலம் கூட அசைய முடியாது. வெட்டுக்கிளி பாணி நல்லாதான் இருந்தது, ஆனா என்னோடது ராஜா நாகம். என்னதான் பறந்து பறந்து வந்தாலும் பாம்புக்கு இரையாதான் ஆகும். கம்ப இதுக்கு கையில் எடுத்திருக்க, பாம்பு அடிக்கிறது தான். பாம்பு பல்லுக்கு விஷம் அதிகம். பல்லு பத்தாதுன்னு கம்பியும் கொடுத்துட்டேன். பாம்பு அடிக்க நினைக்க கூடாது. மாஸ்டர் வாங்க போலாம். நீ ரொம்ப நல்ல சண்டை போட்ட, ஒரு அவசரமான வேலை, நான் உடனே கிளம்புறேன். நான் திரும்பி வர வரைக்கும் இதில் இருக்கிற வித்தைகளை எல்லாம் நீ கத்துக்க. கிளம்பிட்ட பெருவிரே, 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 பெருவிரே. எங்க போயிட்டாருன்னு தெரியலையே. யார் நீங்க? என்ன அந்த வயசான பெரியவரை தேடி வந்தியா? ஆமா. இங்க இல்லையே, நானும் அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு தேடுறீங்க? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. அத கேக்குறதுக்கு நீ யாரு? நான் அவரோட 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 மாணவனா? அப்படின்னா நீ என் அங்கிள்னே தாராளமா கூப்பிடலாம். கே, நீங்க என்ன அவருடைய தம்பியா? ஆமா. நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? இது நிற்கும் நாகம், இது சீரும் நாகம். அப்படியே காக்க அப்படிதான் இருக்கு, ஆனா நான் நம்ப மாட்டேன். இன்னுமா நீ நம்பல? சரி, அப்ப ஒண்ணு பண்ணுவோம், வா சண்டை போடுவோம். சண்டையா? போடலாமே. அங்கிள் என்ன பெற்றுடுங்க, பெற்றுடுங்க. நீ நல்லாதான் குப்பு கட்டி வச்சிருக்க, ஆனா இன்னும் உனக்கு பயிற்சி தேவை. விட்டுறாதீங்க. இப்ப பாருங்க. ஹே 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 ஹ
மன்ன கவிட்டியா, இப்பவாவது நான் சொல்றத நம்பு. மாட்ட மாட்டேன், இப்பவும் நம்ப மாட்டேன். இவ்வளவுதான் வித்தையா? இப்ப பாருங்க என்ன பண்றேன். எப்படி தப்பிச்ச பாத்தீங்களா? இப்ப பாருங்க. ஏதோ கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன், இப்ப பாருங்க என் வித்தைய. இப்ப முன்னாடி வாங்க. பாம்பு பிடிக்கிற வேலைவா ஏன் கிட்ட வேண்டாம்? இதுவும் என் கிட்ட வேலைக்காகாது. கண்ண குத்துறான் பாத்தியா? ஒத்துக்கிறேன். ஜாக்கிரதை. எப்படி எப்படி இவ்வளவு நல்லா சண்டை போடுறீங்க? அதுக்கு காரணம் நான் பின்பற்ற குங்ஃபு முறை வேற. ஆமா, ஒரு டைப்பா தான் இருந்தது. ஓ, உன் குரு இன்னும் உனக்கு முழுசா கத்து தரல போல இருக்க. நீங்க கத்து தருவீங்களா? அதுக்கு நீ முதல்ல உன் குரு கிட்ட கேட்கணும். சரி, அவர் எங்க இருக்காரு? எங்க போடறேன்னு தெரியல. தெரியலையா? இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது, வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம். எப்ப வருவாரு? அதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி, அவர் வந்தா நானே வந்து சொல்றேன். சரி, ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நான் அவரை தேடுறேன்னு அவர்கிட்ட நீ சொல்லக்கூடாது. ரொம்ப ரகசியமா இருக்கணும், புரியுதா? சரி, கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். அவர் சண்டை போட்டது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. போட்டிருக்குமோ? நல்லாடி.
பரவாயில்லையே, பாம்பியே கொண்டுட்ட. உன் கையால பாம்பியை கொல்ல முடியுமா? பூனை கைக்கு அவ்வளவு சக்தி இருக்கா? பூனை கை பாம்பை விட சக்தி வாய்ந்ததா? என்னாச்சு பெரியவரே, அநியாயத்துக்கு இப்படி உயிரை விட்டுட்டீங்க? காலையில எழுந்திருக்கும் பொழுது இது கடைசி நாளா இருக்கும்னு ரெண்டு பேருமே நினைச்சிருக்க மாட்டீங்கல்ல? உங்க ரெண்டு பேரோட போனமும் இங்கேயே அழுகி கிடக்கட்டும். என்ன அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிடலான்னு கனவு காணாத, புரியுதா? ஏற்கனவே குளிருது, நீ ஏன் விசுற? அங்கே இருக்கனே தவற, எங்க போயிருந்தீங்க? அது ஒரு அவசர வேலையா போயிருந்தேன். இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க, எனக்கு எவ்வளவு பயமா இருந்தது. அதான் இப்ப திரும்பி வந்துட்டல்ல. எடுத்துட்டு போ. போதும், சூடா இருக்க. இதாங்க குடிங்க. நீங்க கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு ஆள் உங்களை தேடி வந்தா பெரியவர. யார் அது? உங்களுக்கு அவர் தெரியும். எனக்கு தெரியுமா? அது யாரா இருக்கும்? இங்கே இருங்க, நான் இதோ வந்துடுறேன், உங்களுக்கே இப்ப தெரியும். பெரியவர் வந்துட்டாரு, வாங்க கூட்டிட்டு போறேன். வாங்க 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 வாங்க, கொலையில தான் இருக்காரு. வாங்க வாங்க, ஏன் இப்படி மெதுவா நடந்து வரீங்க? சீக்கிரம் வாங்க.
இதோ இந்த பக்கம் தான். பெரியவரே பெரியவரே இங்கதானே உட்கார்ந்திருந்தாரு. பெரியவரே பெரியவரே நீ பாதிரியார் இல்லையா? அது ஊரை ஏமாத்த நான் போட்ட வேஷம். உண்மையில நான் கழுகுமுறை கும்ஃபுவை பயன்படுத்துறவன். கழுகுமுறையா? ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றீங்க. பாம்பு முறை கும்ஃபுவை வேரோட அழிக்கிறது தான் கழுகுமுறை கும்ஃபுக்காரங்களோட நோக்கமே. பாம்ப மட்டும் இந்த உலகத்துல இருந்து அழிச்சிட்டா அதுக்கப்புறம் இந்த கழுகுமுறை கும்ஃபுவை அழிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அப்படின்னு எவன் சொன்னது? இருந்து ஒரே ஷூவும் போயிடுச்சு. உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பாம்பு முறை குன்ஃபுவ எக்காரணத்தை கொண்டு அழிக்க விட மாட்டேன். பாப்போ உன் குங்ஃபு பெருசா என் குங்ஃபு பெருசானே. கழுகு இப்ப கீழே போகுது.
இப்பவே உன் கதையை முடிச்சு நான் ஜெயிக்க போறேன். அடிபட்டு கிடக்கிற இந்த பாம்பை உடனே கொன்னுட வேண்டியதுதான். குட்டி பாம்பு இன்னும் உயிரோட தான் இருக்கு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? என்ன சின்ன பையன் நினைச்சியா? என்ன வச்சு அவரை பிடிக்கிறியா? அவர் மேல கை வைக்க விட மாட்டேன். நீ உண்மையிலேயே பெரிய தைரியசாலிதான். ஆனா இந்த கிழவனுக்காக நீ உயிரை விட போறியா? அவனை அடிக்காத, சத்தியமா சொல்றேன். அவன் என்னுடைய மாணவனே இல்ல. சரி பரவாயில்ல, அவர் ஒத்துக்கலனாலும் அவர்தான் என்னுடைய குரு, ஞாபகம் வச்சுக்க. பாம்பு மர குங்ஃபு தான் உனக்கு வேணும்னா இன்னையோட நீ உயிரையும் விடுறதுக்கு தயாராகிரு. பாம்ப வேட்டையாடி கொள்றதுதான் கடுகோட வேலை. வேட்டையாட போறியா? பெரியவர வேட்டையாடுற மூஞ்சிய பாத்தீங்களா? ஜான்பு, அவன் ரொம்ப மோசமானவன், நீங்க இருந்து போயிடு. விடுங்க பெரியவர, அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. சண்டை போட தயாராரு, பயந்து ஓடிடாத. நீ அளவுக்கு அதிகமா பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு நாக்கு நீளம், வா நாக்க வெட்டி எடுத்துடுற. நீ கூடதான் மீசைய பெருசா வச்சிருக்க, அதை வெட்டி எடுத்துட்டுமா? இது நிச்சயமா பாம்பு முறை குங்ஃபுவே கிடையாது. என்ன முறை இது? பூனை முறை. நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த? இந்த மாதிரி சண்டை போட எங்க கத்துக்கிட்ட? உண்மையா சொல்றேன், நான் இந்த மாதிரி சண்டை பார்த்ததே இல்ல. என் குருவே இவருதான். ஓ, இவரா? ரொம்ப அருமையா இருந்தது. கவலைப்படாத, இவனை நான் பாத்துக்கிறேன். கத்தியில இருந்து தப்பி இருக்கலாம், ஆனா நீங்க குடிச்ச டீல விஷத்தை கலந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரத்தம் கக்கி செத்துருவீங்க. கழுகு முறை குங்ஃபு நான் அழிய விட மாட்டேன். உங்க கதை இனி முடிஞ்சது.
25 நேரத்துல சாக போறீங்க. இந்த விஷக்கடுவோட வித்தைகள் எப்படி இருந்தது? நீங்க மாஸ்டர் என்னிக்கடா டீய சூடா குடிச்சிருக்காரு? நான் அப்பவே அதை மாத்திட்டேன். உண்மையாவே நீ நல்ல சண்டை போட்ட. ஸ்னேக் ஃபிஸ்டோட பூனை கைகளையும் சேர்த்து கழுகு கைகள் குன்ஃபு முறைய அடியோட அழிச்சிட்டிய. சபாஸ் இந்த புது குன்ஃபு முறைக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும். மாஸ்டர் இதுக்கு நீங்களே பேர் வைங்களேன். சரி இது எப்படி இருக்கு சொல்லு. ஸ்னேக் இன் தி ஈகிள் ஷேடோ. ஸ்னேக் இன் தி ஈகிள் ஷேடோ.